வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் 1000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இரண்டாயிரத்து 2024 மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி வயநாடு ராய்பரேலி தொகுதிகளில் வெற்றி பெற்றார். இதில் அவர் ராய்பரேலியை தக்க வைத்துக் கொண்ட நிலையில் வயநாட்டில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. 7 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட வயநாடு தொகுதியில் 3 சட்டமன்ற தொகுதிகள் வயநாடு மாவட்டத்திலும், 1 சட்டமன்ற தொகுதி கோழிக்கோடு மாவட்டத்திலும், மற்ற 3 தொகுதிகள் மலப்புரம் மாவட்டத்திலும் உள்ளன. வயநாடு தேர்தல் களத்தில் 16 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடுவதால் இத்தொகுதி கவனம் பெறுகிறது. பாரதிய ஜனதா சார்பில் நவ்யா ஹரிதாஸ், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மோகரி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். தேர்தலுக்காக 1354 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். 11 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாகவும், 14 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் உள்ள இடங்கள் அல்லது பிரச்சனைகள் அதிகமுள்ள இடங்களில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவை முன்னிட்டு 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் 24 மணி நேரமும் காவல்துறை ரோந்து பணியும் செய்யப்பட்டு வருகின்றன. புதிய தலைமுறைக்காக வயநாட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ்.